கரெக்டா நான் பாக்குறது 445. இதுல வந்து எக்ஸசைஸ் சாரி எக்ஸசைஸ் 3.9 தான் கொஸ்டின் நம்பர் 8. யூ வாண்ட் டு ப்ரூவ் திஸ். ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா சைன் ஃபார்முலாவை நம்ம எழுதுவோம். ஸோ சைன் சூத்திரம் சைன் ஃபார்முலா என்ன நமக்கு ஆங்கிள் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஆங்கிள் கொடுத்துருக்கிறப்போ எப்படி எழுதலாம். ஸோ ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி ஈக்குவல் டு 2 ஆர். இது வந்து நமக்கு சைன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ ஏ ஈக்குவல் டு அந்த சைன்ட்டு அனுபவம் கொண்டு போனீங்கன்னா 2 ஆர் சைன் ஏ. சிமிலர்லி b ஈக்குவல் டு 2 ஆர் சைன் b, then c ஈக்குவல் டு 2 ஆர் சைன் சி. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம ஏபிசி அது வந்து அப்படி இருக்கணும். அடுத்தது வந்து கொசைன் ஃபார்முலா நமக்கு வந்து என்ன சொல்லணும், கொசைன் சூத்திரம் கொசைன் ஃபார்முலா வந்து என்ன, ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2bc காஸ் ஏ. இது வந்து நம்ம போன சமயம் எல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம இதுவே நம்ம எப்படி எழுதலாம்னா காஸ் ஏ ஈக்குவல் டு இந்த சைடு சொல்லுவோம், இது அந்த சைடு சொல்லுவோம். அப்போ என்ன ஆயிரும், மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இது என்ன ஆயிரும், மைனஸ் ஏ ஸ்கொயர். இது வந்து கீழே வந்துடும். ஸோ சிமிலர்லி காஸ் பி ஈக்குவல் டு இங்கே ஏ வந்தால் இந்த பிளஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் இருக்குது, அதே மாதிரி இங்கே பி ஆ. ஸோ பி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ac இங்கே பி ஸ்கொயர், நீங்கள் பி வரது நெட்ல பி ஸ்கொயர் வரும், கீழே வந்து இந்த ரெண்டும் வரும் 2ca. அண்ட் யூனோ என்ன சொல்லுவோம், நெக்ஸ்ட் காஸ் சி ஈக்குவல் டு எப்படி இருக்கா, இங்கே சீனா இந்த என்ன வரும், மைனஸ் சி ஸ்கொயர்டா, கீழே இங்க என்ன வரும் 2ab வரும். அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் தென் இங்கே 2ac வராது இல்லையா, இந்த இடத்துல நான் தப்பிட்டேன், மைனஸ் பி ஸ்கொயர் அவ்வளோ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் பி தென் 2ab. இது எல்லாமே இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து இப்போ தெரிஞ்சிட்டோம். இப்போ நம்ம இந்த எல்எஸ்எஸ் கன்சிடர் பண்ணி எல்எஸ்எஸ் என்ன இருக்கு, ஏ ஸ்கொயர் தென் சரி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் இதை கன்சிடர் பண்ண பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஜஸ்ட் வந்து யூ ரைட் கன்சிடர் அந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 2abc. ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் நான் வந்துட்டேன். மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை இங்கே ஒரு 2abc இங்கேயும் ஒரு 2abc வந்து போட்டுட்டோம். எதுக்காக அப்படின்னா இங்கே இது இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஏ ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்கா, ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்புறம் இங்கே 2ac வச்சு b வந்து வெளியே எடுத்துரு, ஒரு 1/b எடுத்துட்டு இது எப்படி இருக்கலாம், ஏ ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை 2 பி எடுத்துக்க முடியாது, அப்போ இங்கே என்ன வரும் 2ac தென் பை இதுவே அதே மாதிரி தான் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். அப்போ இதுவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், பி வந்து வெளியில் எடுத்துக்கணும் இல்லை, இங்கே ஏபி இருக்கிறப்போ ஏபி வச்சு சியை தான் வெளியில் எடுக்கணும். அப்போ இங்கே என்ன வரும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் பை 2 ஏபி. இங்கே ஏபி இருந்தால் ஏபி இருக்கணும், ஏசி இருந்தால் இந்த இடத்துல ஏசி இருக்கணும். அப்போ இதுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலா வச்சு நம்ம இப்போ தெரியணும். இந்த சி இதெல்லாம் அப்படியே இருக்கும், இதை மட்டும் அனுப்பிச்சிடலாம்.
இப்போ இந்த மாதிரி எப்படி எழுதிக்கலாம், ஸோ ஒன் பை இதை கூட எப்படி எழுதிக்கலாம், ஒன் பை த்ரீ இது ரெசிப்ரோக்கலாக இருக்கணும் இல்லையா, அப்போ த்ரீ பை த்ரீனு வருமா, ஸோ ஒன் பை த்ரீ இங்கு இது வந்து த்ரீ பை ஒன் இருக்குது. நீங்கள் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், காஸ் காஸ் த்ரீயா காஸ் த்ரீ பை தென் இது இங்கே என்ன வரும் ஏபி இருக்கு இல்லையா, ஸோ காஸ் த்ரீ காஸ் த்ரீ பை சாரி காஸ் தான் காஸ் தான் இருக்கு. இந்த த்ரீக்கும் த்ரீக்கும் இந்த ஆங்கிள் நம்ம இப்போ போடுறோம், த்ரீக்கு நம்ம என்ன இருக்கா டூ ஆர் சைன் த்ரீ என்னமோ மிஸ்டேக் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம். இங்கே பிக்கு பேரா டூ ஆர் சைன் பி தென் இந்த மீன் இங்கே என்ன இருக்கு காஸ் பி, ஸோ டூ ஆர் கேன்சல். இங்கே காஸ் பி பை சைன் பி சைன் பி பை காஸ் பி கரெக்டா கரெக்ட் வந்து சைன் பை காஸ் இங்கே வேணா ஒரு செட்டு வேணா எடுக்கலாம் சைன் பி பை காஸ் பி தென் காஸ் பி இங்கே இருக்கிற சைன் பி இங்கே இருந்து ஃபேன்சி இது வந்து காஸ் பி இருந்தால் இங்கே என்ன வரும் காஸ் பி கரெக்டா. நம்ம இங்கே என்ன பிகின் பண்ணோம், இது வந்து பிகின் பண்ணோம். இப்போ நம்ம ஆன்சர் கற்றுறோம், இது மட்டும் அடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த இது நம்ம பிகின் பண்ணோம் இல்லையா, ஃபைனலாக முடிச்சது இந்த ஸ்டெப்பு. ஸோ இந்த ஸ்டெப்பை இந்த இடத்துல எழுதியாச்சு. இந்த காஸ் இது பண்ணிட்டு மேலே அதுக்கு போயிடலாம், எஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் பை காஸ் பி ஈக்குவல்ட்டு இது வந்து அப்படியே மேலே கொடுக்கும். ஸோ எஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் இந்த இடத்துல என்ன இருக்கு டேன் த்ரீ, காஸ் நியூமரேட்டர் கொண்டு வந்தால் டேன் ஆகிடும் இல்லையா. ஸோ இதில் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இந்த காஸ் மேலே கூட என்ன இருக்கும் டேன் ஈக்குவல் டு இந்த இடத்துல டேன் சி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் டேன் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸோ ரொம்ப ஈஸியான சொல்றா டைம் ஃபார்முலா தென் கொசைன் ஃபார்முலா இதை யூஸ் பண்ணிட்டு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை தென் டூ ஏபிசி போட்டு கரெக்டாக இந்த ஃபார்முலா தகுந்த மாதிரி இதை வந்து வெளியெடுத்துட்டு சப்மிட் பண்ணி தான் இருக்கிறேன்.